हेलो स्टूडेंट्स बेसिक अलजिब्रा लेरुंदे एग्जांपल 2.38 पाक्क पोरोम एना क्वेश्चन कोडुत्तिरुक्कांगा x पावर log x बेस 3 इक्वल टू 9 सो इंद गिवन क्वेश्चनुक्कु x ओड वैल्यू एना अप्पडिंगरत फाइंड आउट पण्ण पोरोम गिवन क्वेश्चन नाम एडुत्तुक्कोम इदुक्कु नाम एना एडुत्तुक्क पोरोम log डबल साइडो log बेस 3 ऐड पण्णिक्क पोरोम टेक log बेस 3 ऑन बोथ साइड्स அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிவன் क्वेश्चन LHS அண்ட் RHSல நம்ம log 3 ஆட் பண்ணிக்க போறோம் சரியா இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணும்போது நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது பவர் வேல்யூ ஃப்ரண்ட்க்கு வந்துரும் சோ அப்ப log x பேஸ் 3 வேல்யூ ஃப்ரண்ட் வந்தாச்சு अगेन இங்க இருக்க வேல்யூ log 3x சேம் அப்படியே இருக்கு நெக்ஸ்ட் இங்க இருக்க 9 வேல்யூவை நம்ம 3 ஸ்கொயர் னு சொல்லலாம் இந்த 3 ஸ்கொயர்லயும் 2 ஃப்ரண்ட்க்கு வந்திருது சோ log log x base 3 into log x base 3 இந்த வேல்யூவை நம்ம log x base 3 ஹோல் ஸ்கொயர் னு சொல்லலாம் இந்த சைடுல இருக்க 2ன்ற வேல்யூ ஃப்ரண்ட்க்கு வரும்போது 2 log 3 base 3 னு வந்திருது பேஸ் வேல்யூவும் log வேல்யூ சேமா இருக்கும்போது அதோட ஆன்சர் 1ன்றது நமக்கு தெரியும் சோ நம்ம x ஸ்கொயர் equal to 1 னா x ஸ்கொயர் equal to 2 இருக்கு அப்படினா x ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 அப்படினு சொல்வோம் இல்லையா அதே மாதிரியே இங்க நம்ம டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 னு கிடைக்குது log log x பேஸ் 3 ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 இப்போ இந்த ஃபார்ம் லாகரிதமிக் ஃபார்மா இருக்கு இத நாம என்ன ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ண போறோம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 னு கொடுத்திருக்காங்க பிளஸ் ரூட் 2 ஒரு வேல்யூ மைனஸ் ரூட் 2 another வேல்யூ எடுத்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்றோம் நார்மலா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் நமக்கு தெரியும் ஸோ பேஸில் இருக்க வேல்யூ எக்ஸ்பனண்ட்டோட எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் பேஸாக இருக்கும் ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூ பவருக்கு கன்வெர்ட் ஆகும் எல்ஹெச்எஸில் இருக்க லாக் வேல்யூ ஆர்ஹெச்எஸ் வேல்யூவை கன்வெர்ட் ஆகும் சரியா மெயின் பார்ட்டாக இருக்கும் எப்போவுமே எக்ஸுன்ற காமனாக எக்ஸ்பனன்ஷியல் வேல்யூவில் காமனாக இருக்க அந்த வேல்யூ பெருசாக பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 3√2 அண்ட் எக்ஸ் வேல்யூ 3√2 கிடைக்குது இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாதீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் சம் 2.39 log 5 பேஸ் 3 log 27 பேஸ் 25 இதில் நம்ம ஆல்ரெடி ஃபார்மில் படிச்சிருக்கோம் log a log a base b இந்த ஃபார்மேஷனில் இருக்கிறத நம்ம பேஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு காமன் பேஸ் கொண்டு வரணும்னா இந்த ஃபார்மேஷனில் எழுதலான்னு ஒரு ஃபார்மில் படிச்சிருக்கோம் log a பேஸ் c அண்ட் log b பேஸ் c log a பேஸ் c டிவைடட் பை log b பேஸ் c ஸோ இதில் இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது log 5 3 பேஸ் 3யை log 5 பேஸ் ஒரு காமன் ஏன்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் log 3 அதே மாதிரி 27 25ன்ற வேல்யூ log 27 log 25 அண்ட் பேஸ் ஏன்னு கன்சிடர் பண்ணிடுறோம் இப்போது இந்த டேர்ம்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை இது ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ்லேயே இருக்குது இந்த 27 அண்ட் 25 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3³ அண்ட் 5² கன்வெர்ட் ஆகுது ஸோ பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுது அப்போ ஃப்ரண்ட் வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது log 5 பேஸ் ஏ log 3 பேஸ் ஏ டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ மட்டும் இருக்குது 3/2 ஓகேவா நெக்ஸ்ட் சம் கிவன் தட் log 2 பேஸ் 10னோட வேல்யூ அண்ட் log 3 பேஸ் 10னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே இந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் கேட்கல ஸோ நம்ம கிவன் கண்டிஷனில் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறோம் கிவன் எந்த வேல்யூவோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க 2/8 3/12 ஒய்யை கன்சிடர் பண்ண போகிறோம் ஒய் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் டபுள் சைடும் நம்ம log 10 log பேஸ் 10 இருக்க மாதிரி log எடுக்க போகிறோம் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம் log பேஸ் 10 ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு
டூ பவர் எயிட் இன்ட்டு த்ரீ பவர் டுவெல் இருக்குது, லாக் இருக்கிறதுனால நம்ம லாக் டூ பவர் எயிட் ப்ளஸ் லாக் த்ரீ பவர் டுவெல்னு எடுத்துக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் நெக்ஸ்ட்டு பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது பவரில் இருக்க வேல்யூ ஃப்ரண்ட்டில் வந்துடும். லாகுக்கு மட்டும் நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். எயிட் லாக் டூ பேஸ் டென், டுவெல் லாக் த்ரீ பேஸ் டென் கன்வெர்ட் ஆகிடுது. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லாக் டூவோட வேல்யூ அண்ட் லாக் த்ரீயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எயிட் டூ ஃபோர் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ ஃபைவ் ஃபோர்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் கிடைக்குது. சரியா, லாக் ஒய் பேஸ் டென்னோட வேல்யூ 8.13368. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு ரஃப் காலமில் போடுங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பேஸில் இருக்க வேல்யூ அண்ட் ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூ பவருக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஒய் ஈக்குவல் டு 10 பவர் 8 பாயிண்ட் சம்திங்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். 10 பவர் 1 இருந்துச்சுன்னா இங்கே டூ டிஜிட் இருக்குது, பவர் 2 இருக்குன்னா இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, பவர் 8னா இங்கே டோட்டலாக 9 டிஜிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவர் 9னா இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 10 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூ இந்த 10 பவர் 8க்கும் 10 பவர் 9 பிட்வீனில் இருக்கும். ஸோ 10 பவர் 9 ஸ்டார்ட் ஆகும்போது தான் 10 டிஜிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மல்டிப்ளிகேஷனோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவாக தான் இருக்கும், 9. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.